இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது வசனம் ரீசார்ஜ். ரீசார்ஜில் நியூவாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் கொடுத்துருக்காங்க. மொபைல் ரீசார்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோன் இருக்கிற இடத்துல டச் பண்ணி நம்மளோட மொபைல் நம்பரை போட்டிங்கன்னா அதுவே என்ன நெட்ஒர்க்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இதுதான் என்னோடய மொபைல் நம்பர் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டேட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் என்னோடய மொபைல் நம்பர் ஏர்டெல் சரிங்களா, என்னுடைய மொபைல் நம்பர் ஏர்டெல் தான். அப்புறம் உங்களுக்கு டிஸ்க்கு இருக்குது, டிஸ்க்கு இதில் ஆட்டோ இருக்குது சரிங்களா. இதில் டிஸ்கோட ஐடி நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா அதுவே கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் போஸ்ட் பெய்ட் பில் இருக்குது சரிங்களா. அப்புறம் பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இதிலேயே சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா இதில் மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிளாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் தான், பாருங்கள் என் நம்பர் போடுறேன், சிம்பிளாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் போட்டேன் பாருங்கள், இந்த வந்துருச்சு, இந்த முகமது அஃப்ரீத் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் மணி சென்ட் பண்ணுறேன். இந்த சென்ட் பட்டன் அழுத்தி நீங்கள் 1000 ருபீஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா இங்கே பேமெண்ட்டுக்கான இது சார்ஜஸ் என்னென்னு வந்துடும் சரிங்களா. 1000 ரூபாய்க்கு 8 ரூபாய் எடுக்கிறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐடி வேணுங்கிறது எங்களை உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டன்ட் ஐடி போட்டு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஏஐபிஎஸ் கொடுக்குறாங்க. ஏஐபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சில இதில் ஏஐபிஎஸ் வாங்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஏஐபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த பேங்க்கில் இருந்தால் நீங்கள் மந்த்ரா டிவைஸ் இல்லை மார்க்கோ ஏதாவது இருந்தால் நீங்கள் ஈஸியாக பேமெண்ட்டாக லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் யூபிஐ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சிம்பிளாக இப்போ 100 ரூபாய் இருந்தாலும் யூபிஐயில் லோட் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி பில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இபி பில்ல பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டிஎனோட இபி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் போஸ்ட் பெய்ட் பில்லு பார்த்துருப்பீங்க, லேண்ட்லைன் பில்லு, லேண்ட்லைனில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் அண்ட் பிஎஸ்என்எல் கொடுக்குறாங்க சரிங்களா. அப்புறம் ப்ராட்பேங்க், ப்ராட்பேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 18 கரெக்டாக ஒரு 13 கம்பெனி உங்களுக்கு டெலிகாமர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் இருக்குது. இதிலே ஃபாஸ்டாகில் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, சிட்டி யூனியன் பேங்க்கு, ஈகோட்டாஸு, ஃபெடரல் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி கொடுத்துருக்காங்க, ஐசிசி கொடுத்துருக்காங்க, ஐடிஎஃப்சி கொடுத்துருக்காங்க, இந்துஸ்தான் பேங்க் கொடுத்துருக்காங்க, கரூர் வைசியா கொடுத்துருக்காங்க. கரூர் வைசியெல்லாம் இப்போ நியூ அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதிகமாக ஃபாஸ்டாகில் ஈஸி கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம வசனம் கம்பெனி தான் சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் கொடுக்குறாங்க. பேடிஎம் உடைய கொடுக்குறாங்க, கோட்டர் மகந்திரா இது இருக்குது சரிங்களா. ஐடி வேணுங்க, எங்களை உடனே கனெக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டன்ட் ஐடி போட்டு கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சர்வர் எரர் ஆகும். இதில் வந்து ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக கட்டிக்கலாம். சிம்பிளாக நீங்கள் டிஎன் தமிழ்நாடு டச் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த கூட சலனில் பார்த்திங்கன்னா சிடிஎன் நம்பர் அப்புறம் வண்டியோட நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர் அமௌண்ட் போட்டு உடனே நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். லோன் பில்லு, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 9 கம்பெனி டம்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க லோன் கம்பெனி சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் பில்லு, கேஸ் பில்லு இசை ஈஸியாக பே பண்ணலாம் சரிங்களா. கேஸை வந்து நீங்கள் புக் பண்ணி கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா, இந்த கேஸை நீங்கள் புக் பண்ண முடியும். ஹெச்பி கேஸை புக் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா, இந்தியன் கேஸை புக் பண்ண முடியும், இந்தியன் கேஸு பேங்க் பார்த்திங்கன்னா. அப்புறம் பாரத் கேஸ், பாரத் கேஸில் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சரிங்களா, அதை போட்டு நீங்கள் ஈஸியாக சிம் பண்ணிக்கலாம். வேறு என்ன கொடுக்குறாங்கன்னா கேபிள் டிவி, கேபிள் டிவி பார்த்திங்கன்னா இப்போ 2-3 டிவி அப்டேட் பண்ணியிருக்காங்க கேபிள் டிவியில் சரிங்களா, அப்டேட் ஆகிட்ருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கொண்டு வராங்க, இதில் வாட்டர் பில் பே பண்ணுறது கொண்டு வராங்க, இன்சூரன்ஸ் போடுறது கொண்டு வராங்க உங்களுக்கு சரிங்களா, நியூ அப்டேட்டாக. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் டிஸ் ரீஃபண்ட் இருக்குது சரிங்களா. ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக இப்போ டிவி ஓடாமல் இருக்கும் ரீசார்ஜ் பண்ணியும் நீங்கள் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொடுத்து நம்பர் கஸ்டமர் ஐடி கொடுத்தீங்கன்னா உடனே இதில் ரீட்ரை கொடுத்தீங்கன்னா அங்கே டிவி ஓட ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஐடி வந்து எங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐடி உடனே போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு. நம்மளோட நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா. ஐடி வந்து எங்களை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள்.